வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்ன இனிய மாலை வணக்கம். பிதா அன்மாஸ்கிங் ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் சினிமாவில் ஒன்னொரு ப்ரொடியூசர் கதாநாயகனாக உருவாகிறது நம்ம எல்லோரும் பாராட்டி வரவேற்கணும். மதி எழுகினவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நிறைய ஹீரோக்களுடைய சம்பளங்கள்லாம் எங்கோ இருக்குது, அஃபோர்டபுளே இல்லை. இந்த சம்பளம்லாம் கொடுத்து படம் எடுத்து வியாபாரம் பண்ண முடியுமான்னு தெரியல. அப்படி பல நடிகர்கள் கேட்குற சம்பளம் எதுவுமே அஃபோர்டபுள் இல்லாத போது ப்ரொடியூசர்ஸே நடிகர் ஆகிறது ரொம்ப நல்லது. நிறைய ப்ரொடியூசர்ஸ் வரணும். நான் கொஞ்சம் லேட்டு, ஒரு 15-20 வருஷம் லேட்டு, ரொம்ப ஐ ஃபீலிங் பேட். ஒரு 15 வருஷம் முன்னாடி தெரிஞ்சதை நானும் ஹீரோ நடிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். எது சார், எது மேடம்? ராஜ்கிரண் சார் நடிச்சிங்க, அதான் சொல்கிறேன். நான் கொஞ்சம் லேட் ஆகிட்டேன், இல்லைன்னா மதி மாதிரி நாமளும் ஹீரோ நடிச்சிருக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமா எப்படி போயிட்டுருக்குன்னா இன்மையிலே இம்பாசிபிள். அந்த மாதிரி பட்ஜெட்ஸ் எல்லாம் கூடி போய் பிஸ்னஸ் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஹீரோஸ்களும் நிறைய பெரிய இயக்குநர்களும் கேட்குற சம்பளங்கள் எதுவுமே அஃபோர்ட் பண்ண முடியல. நிறைய நடிகர்களும் கேட்குற சம்பளங்கள் வந்து அவங்களுக்கு ரியலிஸ்டிக்காகவே இல்லை. யாராவது ஒரு ப்ரொடியூசர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை கோட் பண்ணியே மற்றவங்ககிட்ட கேட்டு அன்அஃபோர்டபுளாக பண்ணிடுறாங்க பட்ஜெட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு ப்ரொடியூசர் நடிகர் ஆகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ஜெயிக்கணும், நிறைய படங்கள் ஹீரோ நடிக்கணும், அது மூலமாக தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு ஹீரோ உருவாக்கணும். அவருக்கான கேரக்டர் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. ஒரு பெண்ணுடைய அப்பாவாக அவர் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறார் தான் நினைக்கிறேன். இந்த அன்மாஸ்கிங்கில் அது அப்படி தான் தெரியுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதைகள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏஜ் குரூப்புக்கு கண்டிப்பாக கரெக்டாக செட் ஆகக்கூடிய கதைகள் தான். அந்த மாதிரி கதைகளில் மதி அவர்கள் நடித்து பெரிய வெற்றிகளை குவிக்கணும்னு வாழ்த்துறேன். கார்த்திக்குமார், ரொம்ப பிரமாதமாக அன்மாஸ்கிங்லேயே ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. மேக்கிங்கும் சரி, அந்த ப்ரெசன்டேஷனும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, எல்லாமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு படமாக இருக்குது. கார்த்திக், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு இப்படி ஒரு லான்ச்சிங்லேயே இவ்வளோ என்ன பிரமாதமாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நீங்கள் அன்வீல் பண்ணணும் நினைக்கிறதே சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இன்றைக்கி தான் ஜஸ்ட்டு உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன், திடீர்னு வந்து ஒரு டைட்டில் வருது, பிதா 23:23. அதை வந்து படமே முடிஞ்சு அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருது. நான் வந்து மதியழகன் சார்ட்ட காமிச்சு சொன்னேன், என்ன அநியாயம், இப்போ தான் நம்ம ஒரு இன்றைக்கி ப்ரெஸ் மீட் வைக்கிறோம், பிதா 23-23 அப்படின்னு இன்னொரு படம் வருதுன்னா இங்கே டைட்டில் மேனேஜ்மெண்ட்டே ரொம்ப பெரிய தப்பாக இருக்குது. ப்ரொடியூசர் அசோசியேஷன் எல்லாத்துலேயும் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு அசோசியேஷனில் ஒரு டைட்டிலை கொடுக்குறாங்க, இதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் தமிழ் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பருக்கு கோரிக்கை வச்சோம். அதுக்கான சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சாஃப்ட்வேர் மூலமாக அதே சேம் சிமிலராக இருக்கிற டைட்டில் கொடுக்கக்கூடாது அப்படின்றத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் கேட்டிருந்தோம். இன்றைக்கி வரையும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கலை. இந்த நேரத்தில் இப்படி இன்றைக்கி ஃபங்க்ஷன் பண்ணுறோம். பிதா அப்படின்ற ஒரு அன்மாஸ்கிங் நடக்கும்போது இன்னொரு படத்தினுடைய டைட்டில் போஸ்டர்ஸ் எல்லாம் வெளியிடுறது மிகப்பெரிய தவறு. ஒரு படத்தினுடைய இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடக்ஷன் குழு அழகாக ஒரு விழா எடுக்கிறாங்க அப்படின்னு வரும்போது இன்னொரு படக்குழு வந்து எங்கள் டைட்டிலும் பிதா 23:23 ரொம்ப தப்பான விஷயம். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எல்லா சங்கங்களும் தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஆரம்பித்து சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லேருந்து ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் கில்டு எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு இந்த மாதிரி அடுத்த கட்டம் டைட்டில் சிமிலாரிட்டி வரையக்கூடாது. சமீபத்தில் கூட நான் பார்த்தேன், மயிலாஞ்சின்ற ஒரு டைட்டில் ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இன்னொருத்தர் மயிலாஞ்சின்னு ஒருத்தர் போட்டிருந்தார். ஸ்பெல்லிங் தான் வேறு மாதிரி இருந்த தவிர அதே டைட்டிலில் வந்து ரெண்டு பேர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ் சினிமா நடக்கக்கூடாது. பிதா கண்டிப்பாக ஒரு பிதா மகன் மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையணும். பிதான்றதே ஒரு அருமையான டைட்டில். அந்த டைட்டிலோட இவங்க லான்ச் பண்ணுற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். தமிழ் சினிமா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா மக்களையும் கவர் பண்ணுற மாதிரி படங்கள் வந்தால் தான் தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு படமாக பிதாவை உருவாக்கணும்னு கார்த்திக்குமார் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு நிஷ் படமாக ஒரு பர்டிகுலர் சாரார் மட்டுமே பார்க்குற படமாக உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு வணிக ரீதியில் தியேட்டரில் பிரச்சனை வந்து நிற்கும். எல்லா சாராரும் வந்து பார்க்குற மாதிரி ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து பார்க்குற மாதிரியான படங்களை உருவாக்குனா கண்டிப்பாக பிதா படமும் ஒரு பெரிய வெற்றி அடையும். அப்படிப்பட்ட ஒரு படமாக வரணும்னு வாழ்த்துறேன், வணங்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.